ஹாய் ஹலோ, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சினிவுட். நான் உங்கள் ஜாக். வீடியோவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரியலங்க. ஏன்னா தளபதி 69 படத்தோட அப்டேட் வந்திருக்கு. முன்னெல்லாம் நான் தளபதியோட அடுத்த படத்தோட அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். இப்பயும் வந்திருக்கு, ஆனால் இதை எப்படி எடுத்துக்குன்னே தெரியல. ஏன்னா 69வது படம் தான் என்னோட கடைசி படம்னு ஆல்ரெடி அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அந்த கடைசி படத்துக்கான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இப்போ தளபதி 69 படத்தை எடுத்துட்டுருக்காங்க. அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனி சார்பாகவே அஃபிஷியலாக ஒரு வீடியோ ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. வீடியோ முழுக்க ரொம்ப சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது. தளபதி ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவை லைக் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய டீட்டெயில்ஸ், இதுக்கு முன்னாடி எந்தெந்த படம்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும், நம்ம தளபதி 69 படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டீட்டெயிலையும் நான் சொல்ல போகிறேன். இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் இதுக்கு முன்னாடி கன்னடா, தெலுங்கு இந்த ரெண்டு லாங்குவேஜில் தான் படம் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு தெலுங்குல ரிலீஸ் ஆன RRR அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீதாராமன், இதுவும் அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கன்னடத்தில் 777 சார்லி, அதான் நாய் வச்சு ஒரு படம் வந்திருக்கும், அதுவும் அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் அவங்க வேறு எதுவும் படம் ரிலீஸ் பண்ணலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரெண்டு படமே இதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா நடிச்சிட்டு இருக்க கங்குவாவும் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு அடுத்து தான் நம்ம தளபதி 69 படத்தையும் அவங்க தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் KGF 1 KGF 2 நடித்த நம்ம ராக்கி பாய் யாஷோட அடுத்த படமான டாக்ஸிக் படத்தை இவங்க தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனி இதுக்கு முன்னே சரி இதுக்கப்புறமாவும் சரி நிறைய பெரிய படங்கள் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓகே. தளபதி 69 படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னி அது சொல்லுன்னு கேட்குறீங்களா? வேறு யாரும் இல்லை, நம்ம ஹெச் வினோத்து தாங்க. ஆல்ரெடி தளபதி 69 படத்தை ஹெச் வினோத்து தான் டைரக்ட் பண்ண போகிறாருன்றது ரூமராக பரவிட்டு தான் இருந்தது. நான் அதை வச்சு சொல்லலை. இந்த லிஸ்ட்டிலே கடைசியில் பார்த்தீங்கன்னா தளபதி 69 படத்தை டைரக்ட் பண்ண போகிற டைரக்டரோட லிஸ்ட்டில் அதில் ஹெச் வினோத் பேர் தான் அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ் வந்து விக்கிபீடியாவில் கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய ஃபிலிமோகிராஃபி லிஸ்ட்டில் தான் பார்த்துட்ருக்கீங்க. அஃபிஷியல் அப்டேட் வந்து நாளைக்கு 5 மணிக்கு தெரிஞ்சிடும். பட் 99% தளபதி 69 படத்தை டைரக்ட் பண்ண போது ஹெச் வினோத் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ எடுத்து முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டாடா, பை பை.